வணக்கம் வணக்கம். நான் மனோபாலா. எங்க அவசரமா புறப்படுறேன்னு பார்த்தா, ஒரு என்ன சாமி கும்பிட்றதா இருந்தா எவ்வளவு தூரம் வந்தாலும் நாங்கள் கிளம்பிடுவோம். இதை பாருங்க, பின்னாடி வந்து திரு லட்சுமண பாவா லட்சுமணா உட்காந்துருக்காரு. மியூசிக் டைரக்டர் திரு சிற்பி அவர்கள் இந்தாங்க. இந்த பயணத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நாங்கள் காலையில் அண்ணனை பார்த்தோம். லட்சுமணிக்கு ஒரு கோயிலுக்கு போறோம்னாரு. கரெக்டாக மத்தியானம் 2 மணிக்கு கிளம்பலான்னாரு. கரெக்டாக கிளம்பி போயிட்டுருக்கோம். ஏன்னா கோயிலை பார்த்து 2 வருஷம் ஆச்சு. முத காலபைரவர் கோயிலுக்கு போகிறோம். இது வந்து அவர் கூட போனாலே எங்களுக்கு எல்லாமே வெற்றியாக நடக்கும். இது அவருக்கு தான் நன்றி சொல்லணும். வணக்கம், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் இசையமைப்பாளர் சிற்பி பேசுகிறேன். நேற்று தான் என்னுடைய குருநாதரை வந்து வேஸ்ட் பேப்பருக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்தேன். கொடுக்கும்போது சும்மா கேஷுவலாக சொன்னார், டே இந்த மாதிரி ராமகிரின்னு ஒரு கோயில் இருக்குது, அங்கே போனால் ரொம்ப சூப்பராக இருக்கும்டா அப்படின்னாரு. சார் நீங்கள் எப்போவாது போனீங்கன்னா என்னை கூட்டிகிட்டு போங்க சார் அப்படின்னு இமீடியட்டாக உடனே வீட்டுக்கு போனார். என்னென்னு நினச்சாலும் தெரியல ஃபோன் பண்ணார். நம்ம 2 பேர் மட்டும் போனால் ரொம்ப போர் அடிக்கேன், பாபா லட்சுமணனை கூப்பிடு அப்படின்னாரு. லட்சுமணனை கூப்பிட்டா உடனே கிளம்பிட்டான். 2 மணிக்கு போயிட்டுருக்குறான். குரு வழி நடத்திட்டு இருக்கிறாரு, போயிட்டுருக்குறான். உண்மையாகவே இனிமேல் வந்து ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் கிடைக்கும், ஒரு பெரிய நம்பிக்கை. ரொம்ப ரொம்ப உங்களவெல்லாம் சந்தை இந்த வாயிலாக சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது வெட்டிப்பாயலுக்கு மொத்த பேர் கிளம்புனாங்கன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. வெட்டியை கூட 2 வெட்டியும் கிளம்பிடுச்சுங்க. பின்னாடி இன்னொரு காரில் இன்னொரு வெட்டி வந்துக்கிட்டு இருக்கு. டைரக்டர் கவர்னது நானும் வரப்பா அப்படின்னாங்க. நீ வாங்க, இதில் 4 பேர் போக முடியாதுன்னு சொல்லி பின்னாடி காரில் அவர் வந்துட்டுருக்காரு. ஆக்சுவலாக வந்து இந்த கோயிலோட வந்து காலபைரவர் கோயிலோட விசேஷம் என்னன்னா, வந்து அங்கே வந்து வாலிக அந்த ஈஸ்வரன் பேர் வாலீஸ்வரர் அப்படிங்கிறது ஒரு பேர். ஏன் வாலீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு கதையை கேட்டிங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ராமர் வந்து இந்த மாதிரி ராவணன் வதை முடிஞ்ச பிறகு சீதை வந்து இந்த மாதிரி சிவனுக்கு பூஜை பண்ணோம், சிவனுக்கு அபிஷேகம் பண்ணோம்னு சொல்லி நார்த்துலேருந்து லிங்கம் எடுத்துகிட்டு வர சொன்னார். அதனால் அனுமார் போனார். போனவர் வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. வர வழியில் இந்த ராமகிரிங்கிற இந்த வனம் இருந்தது. வனம் தான், அதாவது காடு. அந்த காடு இருந்தது. அந்த காட்டில் தவறி போய் லிங்கம் விழுந்துருச்சு. லிங்கம் விழுந்தோடனே அந்த லிங்கத்தை வாளால் பிடிச்சி இழுத்தாரு. அது வரலை, நேரம் ஆயிடுச்சுட்டு அந்த லிங்கத்தை இங்கே விட்டுட்டு போயிட்டாரு. அதனால் அவருக்கு வாலீஸ்வரர்னு பேர். முக்கியமாக பார்க்க போனீங்கன்னா, இங்கே சிவனுக்கு நந்தி வாகனம் கிடையாது, அனுமார் வாகனம், அதாவது குரங்கு தான் வாகனமாக இருக்கும் இந்த கோயிலில். அண்ட் காலபைரவருக்கு நேர்ந்துக்கிட்டு ரொம்ப ஏதானு வேணும்னு சொல்லி நேர்ந்துக்கிட்டாலும் பிள்ளை இல்லாதவங்களுக்கெல்லாம் பிள்ளை பிறக்கும். அப்புறம் வந்து நம்ம நேர்ந்துக்கிட்டது எல்லாமே நடக்கும். அது வந்து ஒரு பெரிய விசேஷமாக பார்க்கப்படுது. முக்கியமாக அது வந்து ஒரு நாய் சிலை, வந்து குட்டி நாய் சிலை வந்து அங்கே வைப்பாங்க. அங்கே உள்ள வந்து என்னது மெயினாக ஒரு குளம் ஒன்று இருக்குது. அதில் வந்து குளத்தில் தீர்த்தம் வந்துகிட்டே இருக்கும். அது எங்கேருந்து அந்த தண்ணி வருதுன்னே தெரியாது, அவ்வளோ அழகாக இருக்கும். முக்கியமாக எனக்கு வந்து நம்ம ஹெச் வினோத் டைரக்டர் இருக்கார்ல, அவனை வந்து 8 வாரம் தொடர்ச்சியாக கூப்பிட்டு போனேன். அவருக்கு வந்து என்னமோ மனசு கவலை முதல்ல. இப்போ நான் சொல்கிறது இப்போ உள்ள வனத்து வினோத் இல்லை, முன்ன. அப்போ வந்து அஜித் படம்லாம் கமிட் ஆகல அவருக்கு. அஜிதா விஜயா அஜிதா விஜயான்னு ஒரே குழப்பத்தில் இருந்தார். ஆனால் ஸ்கிரிப்ட் மட்டும் கண்டினியூஸாக எழுதிட்டு இருந்தார். எல்லா ஸ்கிரிப்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும், லைன் சொன்னாலே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி பிரமாதமாக இருந்தார். அவரை கூப்பிட்டு இந்த ஏரியா பக்கம், இது ஆந்திரா பார்டரில் இருக்குது. அதுவும் மெயினாக இங்கே சுருட்டப்பள்ளியை தாண்டி தான் அங்கே போகணும். அந்த சுருட்டப்பள்ளி கோயிலில் பள்ளி கொண்ட ஈஸ்வரன், அதாவது பெருமாள் பள்ளி கொண்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஈஸ்வரன் கோயிலில் ஈஸ்வரன் வந்து பள்ளி கொண்ட ஈஸ்வரன் கோயில் இருக்குது. அதுவும் ரொம்ப ரொம்ப பிரமாதமான கோயில். அதனால் எல்லாத்துக்கும் நான் கூட்டு காலையிலே வெள்ளனை கிளம்பி, அதுவும் கண்ண மாதிரி 6:30 என் வீட்டுக்கு வந்துடுவாப்புல கூட்டுட்டு போவோம். கூட்டிட்டு போய் வேண்டிட்டு வந்ததுனால இன்னைக்கு அவருடைய வாழ்க்கை கொஞ்சம் உயர்ந்த லெவலில் போயிடுச்சு. அவர் நேர்ந்துக்கிட்ட மாதிரி அவருக்கு குழந்தையும் பிறந்துச்சு, நல்ல வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சது. என் கண் முன்னாடி தெரிஞ்ச உதாரணம் இதெல்லாம்.
இன்னும் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் செய்யலாம். அவங்கெல்லாம் வந்து சினிமாவுக்கு அறிமுகம் இல்லாத ஆளுங்க, அதனால் அவங்க பேர்லாம் நான் சொல்ல விட்டேன். பார்ப்போம் ட்ராவல் போயிட்டுருக்கு எப்படிங்கிறது பார்ப்போம். ரொம்ப நன்றி. ஒரு அதாவது வந்து திவ்ய தேசங்களை வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து நமக்கு அந்த தரிசிக்கிற அந்த பாக்கியம் வந்து அந்த டைம் வந்து தான் அமையும் சார். இல்லை அதுதான் சொல்கிறேன், வெள்ளிக்கிழமை நான் எல்லா கோயிலுக்கும் போவேன். அங்கே எங்கள் கோயிலே வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா குழந்தைங்களுக்கு பால் ஊற்றி மதுரையில் சாமி கும்பிடுவோம் கம்ப்ளீட்டாக. கரெக்டாக இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு திடீர்னு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, இந்த கிளம்புறேன்னார், இந்தா வந்துட்டேன் அப்படின்னு. நேற்று சும்மா கேஷுவலாக நான் சொன்னார் இவர், இந்த மாதிரி போகலாமா, ஏ அந்த மாதிரி ஒரு கோயில் இருக்கு அப்படின்னு. அப்படி சார் போனீங்கன்னா என்னை கூட்டிகிட்டு போங்க சார் அப்படின்னா. வீட்டுக்கு போனதே ஃபோன் பண்ணார், ஏ நாளைக்கு போகலாமா அப்படின்னு. அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு. அப்படியே நம்ம ரெண்டு பேரும் மட்டும் போனால் போர் அடிக்க கூப்பிடு லட்சுமின் அப்படின்னாரு, பாவா லட்சுமின். அப்படி வந்தது தான் எனக்கு அமைஞ்சதான் சார். எனக்கு நம்ம போகிறது இருந்தால் இனோவா நேற்று தானே மதுரை அனுப்பிச்சு விட்டேன். இனோவா எல்லாம் சேர்ந்து இனோவில் வந்துருந்துருக்கலாம். ஆமாம், ஐயோ பாவா லட்சுமினா ஒரே காமெடி பரவாயில்லாம் தெரிச்சு உருண்டு. லட்சுமணா வா போதும், லட்சுமணா பிடி சுந்தரராஜன் இந்த கடை ஓனர் நாங்க வரும்போதெல்லாம் வந்து இந்த கடையில ரொம்ப நாள் கழிச்சு ரெண்டு நாள் ரொம்ப மாசம் ஆயிடுச்சு இல்லம்மா. ரொம்ப சூப்பர். இது இது அர்ச்சனைக்கு கொடுங்க பாருங்க. இங்கே வந்து பைரவருக்கு இந்த மாதிரி 8 நெய் விளக்கு ஏற்றணும். நம்ம மனசுக்குள்ளே நேர்ந்துக்கிட்டு இந்த 8 விளக்கு ஏற்றினா பைரவரோட புண்ணியத்தில் நம்ம தானசெல்லாம் நடக்குங்கிறது ஐதீகம். இதுக்கு பிறகு தேங்காய் எடுத்துகிட்டு தேங்காவை நீங்கள் தான் ஒரு வக்ராத்தம் இதான் ஒரே ஒரு ஆசை நிறைவேறணும்னு சொல்லி தேங்காவை நீங்கள் தான் உடைக்கணும். அதுதான் இங்கே உள்ள ஐதீகம். அதுக்கு பிறகு தான் இந்த கோயிலுக்கு சொல்லுவார். ஒரே அந்த
இது வந்து இங்கே நேர்ந்துக்கிட்டு இந்த தேங்காய் மனசில் ஒரே ஆசையில் தேங்காய் உடைக்கணும், எல்லாரும் உடைக்கிறாங்க. இப்போ வந்து உள்ள போய் சாமி தரிசனம் முடிஞ்சு பெரிய பைரவருக்கு இதெல்லாம் எடுத்தாச்சு. இந்த டைரக்டர் கௌதம் ஒரு கதையோட துணுக்கு மாதிரி ஏதோ ஒன்று எழுதி வச்சுருக்காரு. எல்லாருக்கும் வந்து நடக்கணுங்கிற ஒரு ஆர்வம் தானே, அதனால் எழுதிட்டுருக்காரு. கௌரவ் சொல்லுங்க, இந்த இடம் இந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்கு? உண்மையிலே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி என்ன. ஏன்னா கோயில்கள் வந்து நிறைய கோயில்களுக்கு நம்ம போவோம். சில கோயில்கள் தான் பார்த்தீங்கன்னா மனசுக்கு ரொம்ப ஒரு நெருக்கமாகவும் ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். அந்த விதத்தில் இந்த கோயிலுக்கு உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு மலை, எங்களை நல்ல மலை பேஞ்சு வரவே இருக்குது. அது ஒரு பெரிய குடிப்பினம். நல்ல ஒரு சுனை நீர், அருமையான அக்வாஃபினா வாட்டர் குடிச்சு குடிச்சு செத்து போன நாக்குக்கு நல்ல அருமையான ஒரு சுனை நீரோட சுவை, அருமையான சுவை. உள்ளே வந்து அந்த காலபைரவர் பார்க்கும்போது ஒரு மாதிரி மெய் செலுத்துச்சு எனக்கு. சிவலிங்கம், ஸோ மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. திடீர்னு என்னை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்த மனோபால அண்ணனுக்கு வந்து கோடி நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எப்பயுமே வந்து அண்ணன் வந்து சமையல் வந்து எங்கள் வீட்டில் அண்ணன் சமையல் தான் பயங்கரமாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஒய்ஃபே சொல்கிறது இந்த நாக்கு வந்து வத்த குழம்புக்கு அடிமை. அது மாதிரி இப்போ இந்த மனசு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அண்ணன் நம்ம கோயிலெலாம் கூப்பிட்டு வர்றதுனால அவர் வந்து நம்மளை அடிமைப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. இல்லை இப்போ இருக்கு, போகும்போதே இருக்கு. இட்லியும் வத்தக்குழம்பும் இட்லியும் போகும்போதே இருக்கும். ஸோ மனசு சந்தோஷமா, நாக்கும் சந்தோஷமா, எங்களை எல்லாம் சந்தோஷப்படுத்தின மனோவலனுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இந்த மியூசிக் டைரக்டர் சிற்பி அவர்கள் வந்துட்டு இருக்காரு. இந்த இடம், இந்த இடத்தை சார்ந்த கோவில், இதெல்லாம் எப்படி இருந்தது சார்? உண்மையாகவே சொல்கிறேன், நானும் எத்தனையோ கோயில்களுக்கு வந்து பயணம் செஞ்சுருக்கேன். எந்த கோயிலுக்குமே நம்ம விருப்பப்பட்டால் அந்த இடத்துக்கு நம்மளால வந்து போக முடியாது. அது இறைவனாக பார்த்து அழைச்சா தான் அந்த கோயிலுக்கு போக முடியும். அது நேற்று இந்நேரம் வந்து நான் இந்த கோயிலுக்கு வருவேனுங்கிறது வந்து இந்த பயணம் நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அது வந்து சடனாக வந்து உங்கள் மூலமாக வந்து இந்த கோயிலுக்கு இன்றைக்கி வந்திருக்கிறேன்னா உண்மையாகவே இறைவனுக்கும் உங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த அட்மாஸ்பியரு, இந்த சரௌண்டிங், இந்த கிளைமேட்டு. நம்ம வரும்போது ஒரு மழை வந்து பாருங்கள், அதுதான் சூப்பர் என்ஜாய்மெண்ட் உண்மையிலே. இப்படி ஒரு தரிசனம் வந்து நான் இது வரைக்கும் பண்ணினதே கிடையாது. உண்மையிலே ரியலி ஐம் வெரி ஹாப்பி சார். தேங்க்யூ. பாபா லட்சுமணன், அதாவது லட்சுமணன் சார், சொல்லுங்கள் இந்த பயணம் இது எப்படி இருந்தது உங்களுக்கு? அதாவது கொரோனாலாம் 2 வருஷம் வந்து கஷ்டப்பட்டதுக்கு இதுவரைக்கும் கோயிலே பார்த்ததில்லை. ஃபஸ்ட்டு விந்தானத்து வடபணி முருகன் கோயில் போனேன். அப்புறம் மனோபாலா சார் வந்து எஸ்பனா ஃப்ரீயாக இருந்தால் வாடா காலபைரவர் கோயில் போகலான்னாரு. இப்படி ஒரு கோயில் இருக்குலாம் எனக்கு தெரியாது. வந்தோம், நாங்கள் வரும்போது மழை நல்ல சகுனம். எனக்கு மனோபாலா வேஸ்ட் பேப்பரில் பேட்டி கொடுத்தது வந்து 2-3 படம் புக்காச்சு. இப்போ இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். இன்னும் வந்து எங்களை மெம்மேலும் வளருவோம். இந்த வேஸ்ட் பேப்பர் வந்து ஈஸி பேப்பரு, அதனால் எல்லா பேரும் தனக்கு ஷேர் பண்ணுங்கள், பாருங்கள். தேங்க்யூ. ஒரு கோயிலுக்கு வந்தோடனே ஒரு ஒரு திருப்தி, மன திருப்தி இதெல்லாம் கிடைக்கிறது வந்து ரொம்ப சாத்தியம். எப்போதுமே எனக்கு வந்து கோயில்னால் பட பட படன்னு கிளம்பிடுவேன். இன்றைக்கி வந்து எனக்கு பிடிச்ச நண்பர்களோடு வந்தது ஒரு பெரிய சுவையான அனுபவம். இந்த மாதிரி ஒரு சுற்றுலாவை லாட்ச் போடுறது பெரிய விஷயம். இப்போ இங்கே பிடிச்சிட்டு அடுத்தது சுருட்டப்பள்ளி போகிறோம். அங்கேயும் கோயில் மூடாமல் இருக்கிறோம். அதுக்காக தான் வேகமாக கிளம்பிட்டுருக்கேன். பாய் பாய், தேங்க்யூ. இது வந்து சுருட்டப்பள்ளின்னு ஒரு இடம்.
பள்ளி கொண்ட ஈஸ்வரர்ன்ட்டு ஒரு ஈஸ்வரன் கோயில். இது வரைக்கும் வந்து நீங்கள் பெருமாள் படுத்திருந்து பார்த்துருப்பீங்க, வைகுண்டம் அதிலெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஸ்ரீரங்கத்தில் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் சிவன் வந்து படுத்திருந்து நீங்கள் பார்த்துருக்க முடியாது. இது அந்த மாதிரி கோயில். அதுக்கு வந்து ஐதீகம் என்ன சொன்னாங்கன்னா, அவர் வந்து பார்க்கடலை கடைஞ்சு அந்த விஷத்தை எடுத்து அவர் குடித்தோன்னே கழுத்தை பிடிச்சி விஷத்தை இங்கே நிறுத்திட்டாங்கல்ல, நிறுத்தினோன்னா அந்த மயக்கம் தாளாமல் பார்வதி மடையில் விழுந்த கதை இங்கே இருக்குது. அப்போ தேவர்கள்லாம் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் இங்கே ஒரு பெரிய விசேஷமாக பார்க்கப்படுது. மிக முக்கியமான ஈஸ்வரன் கோயிலில் ஒரு கோயில் இது. வாங்க உள்ளே போகலாம். அந்த சுருட்டப்பள்ளியோட கோயிலோட பிரகாரம் ரொம்ப விசேஷமான சிவன் கோயில்னா இங்கே தான் பார்க்கலாம். அது பள்ளி கொண்ட ஈஸ்வரன் பேர். அவ்வளோ அருமையான கோயில், பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். இதோட கதைகள்லாம் கேட்டிங்கன்னா அவ்வளோ விசாரமாக இருக்கும். ரொம்ப சூப்பரான கோயில், கண்டிப்பாக அவசியம் விசிட் பண்ணுங்க.